அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸ்ஸய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லஹு வமன் யுளில் ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ. وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் சிறப்புமிக்க இந்த சொற்பொழிவை கேட்பதற்காக வேண்டி வந்தமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் வித்தியத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் எழுப்பி சொர்க்கத்தில் உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறப்புக்குரிய அல்லாஹினுடைய தூதரால் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட அல்லாஹினுடைய நேசர்களாக திகழக்கூடிய உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்களுடைய வாழ்விலிருந்து, அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளையும் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு இந்த உலகத்திலே இருந்து பிரிந்து போனார்களோ அன்றிலிருந்தே யூதர்களும் இஸ்லாத்தை விரும்பாதவர்களும் எப்படியாகினும் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாத்தை பின்பற்றுகிற மக்களை வேறிருக்க வேண்டும் என்று துடியாய் துடித்தார்கள். அதற்காக வேண்டி படை திரட்டி வருவது, அதை எதிர்ப்பதற்காக வேண்டி உத்தம சஹாபாக்களும் படை திரட்டி செல்வது, இப்படி தாக்குதலும் எதிர்த்தாக்குதலும் நடத்தி இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தை பின்பற்றிய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடையூறுகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு நானும் நபி என்கிற அடிப்படையில்
ஒவ்வொரு மனிதர்களும் அங்குமிங்குமாக தோன்றி இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக திகழ்ந்தார்கள். அதையும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்தில் போர் தொடுத்து ஒடுக்கப்பட்ட நிகழ்ச்சியை கடந்த உரையிலே நீங்கள் அறிந்தது. அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம். உமர் அவர்கள் நிர்வாகத்தால், நீதி செலுத்துவதால், பாரபட்ச முறையில் பிறரை தண்டிக்கக்கூடிய விஷயத்தால் மிகவும் கடுமையானவராக இருந்த காரணத்தினால் எதிரிகளுக்கு பெரிய அளவில் குழப்பங்கள் செய்யவோ சதித்திட்டங்கள் தீட்டவோ அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் போனது. அந்த வெறுப்புணர்வை காண்பிப்பதற்காக வேண்டிதான் உமர் ரலியல்லாஹு அவர்களை கொல்ல வேண்டும் என சதித்திட்டம் தீட்டி, அதிலும் போர் செய்து அவரை கொல்ல முடியாது, அவர் இருக்கின்ற தலைமை செயலகத்தில் புகுந்து அவரை ஒன்றும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்த அவர்கள் தொழுகையில் எப்படியாயினும் உமர் அவர்கள் வந்து நிற்பார், தொழுகை ஒரு நிசப்தமான ஒரு இபாதத், யாரும் நம்மை தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து சரித்திட்டம் தீட்டி உமர் ரலியல்லாஹு அவர்களை கொன்று தன்னுடைய வெறித்தனத்தை தீர்த்தார்கள். அதற்கு பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது ஒன்று, அவர் ஒரு முதிய வயதுடையவராக இருந்தார், அவர் ஒரு கடுகடுப்பானவர் அல்ல, பெரிய ஒரு பொறுமைசாலி, தவறு செய்கிறவரையெல்லாம் மன்னித்து திருத்த வேண்டும் என்கிற எண்ணமுடையவர். இப்படியெல்லாம் ஒரு உயர்ந்த நற்பண்பு எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமைந்தது. ஆகவே அவர்கள் எப்படியாகின மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை செய்து இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு விரோதங்களை உண்டாக்கி அதன் மூலம் இஸ்லாமிய ஆட்சியை நாம் கவிழ்த்து தேவைப்பட்டால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையே கொலை செய்துவிட வேண்டும் என்கிற அளவுக்கு முனைப்போடு செயல்பட்டார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு 5 ஆண்டுகளையும் தாண்டி அங்குமிங்குமாக அவர்கள் செய்த எடுத்த முயற்சியின் பலனாக அல்லாஹுனுடைய ஏற்பாடு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சஹீதாக்கவும் பட்டார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்விலிருந்து நமக்கு நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் உண்டு. அன்பார்ந்த சோர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் குழப்பங்கள் விளைவிப்பதை அல்லாஹ் கொலையை விட கொடுமையானது, அது மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்குரிய காரியம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யமன் தேசத்தை சார்ந்த இப்னு சபா என்பவன் தான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பத்திற்கும் அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியில், உமர் அவர்களாவது ஒரு 13.5 ஆண்டுகாலம் ஆட்சியாண்டார், அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சில மாதங்களே தான் ஆட்சி நடத்த முடிந்தது, அந்த அளவுக்கு குழப்பம் இருந்தும் உமர் அலி ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு போர் வீரராக கூட இருந்தார், இருந்தும் அவரால் கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு குழப்பங்களை மனித சமூகத்தில் விளைவித்து நண்பர்களை எல்லாம் எதிரிகளாக ஆக்கி அந்த சமூகத்திற்கே நிம்மதி இல்லாமல் ஆக்கினான் இப்னு சபா என்கிற அந்த கொடியவன். அவன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் கையில் எடுத்தான் என்ற வரலாறுகளை ஆய்வு செய்யும் பொழுது யாரெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியின் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் என்கிற ஆய்வை முதலிலே எடுத்தான். அவருடைய சொந்த நடவடிக்கையின் காரணமாக அல்ல, அவருடைய ஆட்சியின் மூலம் நீதி செலுத்தும் பொழுது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மனிதன் என்று யாரும் மதீனாவிலே கிடையாது, அவர் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பதைத்தான் தன்னுடைய வாழ்வில் நிலைநாட்டியிருந்தார். தீர்ப்பு சொல்கிற பொழுது யாருக்காவது ஒரு ஆளுக்கு பாதிப்பு வருவது இயற்கை, அதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் யார், சட்டத்தின் மூலம் தீர்ப்பு சொல்லி, நீதிபதியின் மூலம் தீர்ப்பு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்கிற பட்டியலை தயாரித்தான். இரண்டாவது, மதீனாவில் புகுந்து மக்களுடைய மனோநிலை எல்லாம் எப்படி இருக்குது என்பதை ஆய்வு செய்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாசிம் குடும்பத்தில் இருந்து வந்தவர். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போல பனு ஹாசிம் கோத்திரத்தினுடைய தொடர்புடையவர் வந்தவர். அபுபக்கர் சித்திக் அதே போல வந்தவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல வந்தவர் தான் பனு ஹாசிம் கோத்திரத்தில் வந்தவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு.
மக்கள் எல்லாம் என்னதான் இருந்தாலும் அப்துல் ரஹ்மான் இபுன் அவுஃப் உஸ்மான் ரலியல்லாஹுடைய உமர் ரலியல்லாஹுடைய உயிலுக்கு ஏற்ப ஆறு பேர் கொண்ட குழு நியமித்து மசூராவுக்கு பிறகு நீண்ட நெடிய ஆலோசனை செய்து அலியவர்களிடமிருந்தும் ஆலோசனை பெற்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கலீஃபா வாக்கியது பனு ஹாசிமுடைய கோத்திரத்தை விரும்பக்கூடிய அலி ரலியல்லாஹு அவர்களை தலைமையேற்று பல போர்களுக்கு சென்ற பல சஹாபாக்குடைய உள்ளங்களில் அலி ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிற ஒரு விருப்பம் இருந்தது. இந்த விருப்பத்தை இப்னு சபா கண்டறிந்தான். மெல்ல மெல்ல தன்னுடைய விஷத்தை கற்க ஆரம்பித்தான். அதற்கென மெல்ல மெல்ல ஆதரவுகளை திரட்டினான். இப்படி ஒருபுறம் நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்கப்பட்ட மனிதர்கள் யார் என்கிற ஆய்வு நடத்தி அவர்களை எல்லாம் தன்னுடைய ஆதரவுக்கு திரட்டினான். இன்னொரு புறம் பனு ஹாசிம் குடும்பத்தில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு ஹாசிம் கோத்திரத்தினுடையவர், ஆகவே அவருக்கு தான் தலைமை பதவி வர வேண்டும் என்கிற நச்சுக்கருத்தையும் பூத்தினான். அதற்கு அறிந்தும் அறியாமலும் ஒரு சில சஹாபாக்கள் பழிகேடானார்கள். அல்லாஹ் அவர்களை மறுமை நாளிலே பொருந்திக் கொண்டு சொர்க்கத்தை கொடுப்பானாக. மூன்றாவது அவன் கையாண்டது, எல்லா கவர்னர்களையும் போய் சந்தித்தான். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு அந்த பகுதிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு கவர்னர்களையும் போய் சந்தித்து அந்தந்த கவர்னருக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் போலியான கடிதங்களை கலீஃபாவினுடைய பெயரையே பயன்படுத்தி அவருடைய முத்திரையை போலியாக தயாரித்து போலி கடிதங்களை கலீஃபாவின் பெயரால் எல்லா பகுதிகளுக்கும் அவன் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே விநியோகித்தான். அதில் கூறப்பட்டிருக்கிற நச்சுக்கருத்து என்னவென்றால், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை போன்ற பெரிய பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்வது பிடிக்கவில்லை. ஆகவே ஒரு ஆட்சி மாற்றத்தை இவர்களும் விரும்புகிறார்கள் என்கிற ஒரு போலி கடிதத்தை, போலியான செய்தியை மக்கள் மத்தியிலே தாராளம் பரப்பினான். அன்றைக்கெல்லாம் இன்றைக்கு இருப்பதைப் போல ஒரு தொலைபேசியோ தொலைத்தொடர்பு சாதனமோ இல்லாத காலம். அது உண்மைதானா என்று சிரியாவிலோ யமனிலோ மக்காவிலோ அபிசீனியாவிலோ வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அது உண்மைதானா என்று ஆய்வு செய்வதற்கு கூட போதிய வசதி இல்லாத காலத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான் இப்னு சபா. இப்படி எல்லா புறமும் ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, குறைந்தது ஒரு ஐந்தாண்டு காலம் அவன் சரித்திட்டத்தை தீட்டினான். மக்களை அதற்காக வேண்டி எல்லா வகையிலும் அவன் தேர்வு செய்தான். அதில் அவனுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வளர்த்தி ஆளாக்கி இருந்தார். ஒரு மனிதரை அனாதையாக இருந்தார், அவரை வளர்த்துவதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாமே என்கிற நல்ல எண்ணத்தில் ஒரு மனிதரை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வளர்த்தி இருந்தார். அவருடைய பெயர் முஹம்மது பின் ஹுதைபா என்பது அவருடைய பெயர். இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களால் வளர்த்தி ஆளாக்கப்பட்ட முஹம்மது பின் ஹுதைபா என்பவர் இளமை பருவத்தை அடைந்தவுடன் தன்னுடைய தந்தை, அதாவது வளர்ப்பு மகன் பிரியப்படுகிறான், தன்னுடைய தந்தை ஏதாவது ஒரு பகுதிக்கு தன்னையும் எப்படியாவது கவர்னராக நியமிப்பார் என்ற ஒரு ஆசை அவருடைய உள்ளத்திலே இருந்திருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உறவினர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தால் மிகப்பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் என மகனுக்கு சமாதானம் சொன்னார். ஆனால் இந்த முஹம்மது பின் குதைபா தனக்கு பொறுப்பு கிடைக்காத காரணத்தினால் மதீனாவில் இருந்து பயணமாகி எகிப்து சென்று இந்த இப்னு சபாவோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டான் குழப்பங்களை விளைவிக்க. அதே போல அலி ரலியல்லாஹு அவர்களும் ஒரு மனிதரை வளர்த்தி ஆளாக்கினார். அவர் ஒரு நாள் ஒரு மனிதனிடத்தில் கடன் வாங்கியிருந்தார். இரண்டு மனிதர்களுக்கும் கடன் பிரச்சனை ஏற்படுகிறது. வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க தாமதமானது. வழக்கு உதுமான் ரலியல்லாஹு இடத்தில் வருகிறது. கலீஃபா, யாருக்கு நீதமோ யாருக்கு தீர்ப்பளிக்க வேண்டுமோ அவர்களுக்கு தீர்ப்பளித்தார். அதில் அலி ரலியல்லாஹு அவர்களால் வளர்க்கப்பட்ட முஹம்மது இப்னு அபூபக்கர், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சொந்த மகன், அபூபக்கருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் அலி ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மகனை வளர்த்தி ஆளாக்குகிறார்கள். வளர்ந்து ஆளாகிறார் அவர்.
இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு நீதிபதிக்கு முன்னால் கலீஃபாக்கு முன்னால் வருகிறார். கலீஃபா தீர்ப்பு சொல்கிறார். அதில் முஹம்மத் இப்னு அபூபக்கர் பாதிக்கப்படுகிறார். அவரும் என்ன செய்கிறார், தன்னால் பாதிக்கப்பட்டதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீதிமன்றத்தில் தனக்கு சலுகை கிடைக்கும் என எதிர்பார்த்தார். நீதிபதி நம்முடைய உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு தந்தையினுடைய நண்பர், எப்படியாயினும் தீர்ப்பு தனக்கு சாதகமாக சொல்லுவார் என எண்ணினாரோ என்னவோ தெரியவில்லை, தீர்ப்பில் அதிருப்தி ஏற்பட்டு அவரும் சென்றார் எகிப்துக்கு. இப்னு சபாவோடு சேர்ந்து கொண்டார். இப்பொழுது இப்னு சபாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு கணிசமான நபரை மதீனாவுக்குள்ளே புகுத்தினான். மதீனா எங்கு பார்த்தாலும் அவதூறான பேச்சுக்கள், எங்கு பார்த்தாலும் பொய்யான தகவல்கள், எங்கு பார்த்தாலும் உதுமான் ரலியல்லாஹு அவருடைய கைப்பட எழுதியதைப் போல, அவருடைய அரசு முத்திரையை போல ஒரு முத்திரையை உண்டாக்கி அலி அவர்கள் சொன்னார், சுபைர் அவர்கள் சொன்னார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே இதை கூறினார், கலீஃபா உதுமான் அவர்கள் இதை வெறுத்தார். இப்படி அவர்களுக்குள் பிரச்சனை உண்டு. நிறைய மொட்டை கடிதாசிகள், பித்தனா பசாரிகள் மனித சமூகத்திலே உருவாக்கினார்கள். அதனுடைய விளைவு ஒரு சொர்க்கவாசி இழந்தார். அன்பான சொர்களே, பூமியில் நடமாடிய ஒரு சொர்க்கவாசி அதற்கு பலிகேடானார். சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட எத்தனையோ சஹாபாக்கள் நிம்மதி இழந்தார்கள். அவர்களுக்கு தூக்கம் போனது, அவர்களுடைய நிம்மதிகள் போனது. அல்லாஹ் என்ன நாடி இப்படிப்பட்ட குழப்பத்தை இந்த மனித சமூகத்தில் ஏற்படுத்துகிறானோ என்றெல்லாம் சஹாபாக்கள் வருத்தப்பட்டார்கள். ஒரு சில மூத்த சஹாபாக்கள், இந்த குழப்பத்தில் இருந்து நாம் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவிலே இருந்து முஆவியா ஆட்சி செய்கிற சிரியாவுக்கு சென்று முஆவியாவுடைய ஆட்சியின் கீழ் ஒரு சில சஹாபாக்கள் போய் வாழ்ந்தார்கள். குழப்பத்தில் இருந்து நம்மை காப்பாத்த நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குழப்பங்கள் அதிகமானதன்பான சொற்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு தனி மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த நாவு சாதாரணப்பட்டதல்ல. இந்த நாவின் மூலம் குரோதங்களை நீங்கள் உருவாக்கலாம். இந்த நாவின் மூலம் குரோதங்களை அகற்றி சகோதரத்துவத்தை நீங்கள் நினைத்தால் ஏற்படுத்தலாம். இந்த நாவின் மூலம் நண்பர்களை நீங்கள் பகைவர்களாக ஆக்கலாம். இந்த நாவின் மூலம் பகைவர்களை நீங்கள் நண்பர்களாக மாற்றலாம். நீங்கள் பேசுகிற பேச்சை வைத்து கணவன் மனைவி உறவை கூட நீங்கள் நினைத்தால் முறித்து விடலாம். நீங்கள் நாவில் சிறிது விஷம் கலந்து பேசினால் சமூகத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அந்த அளவுக்கு விபரீதமானது மனிதனுடைய நாவு. நாம் பேசுகிற ஒரே ஒரு பேச்சு அது நமக்கு வருத்தம் அளிக்காத பேச்சாக கூட இருக்கலாம், பேசிவிட்டோமே என்று கவலைப்படாத பேச்சாக கூட இருக்கலாம். நாம் பேசுகிற ஒரு சாதாரண பேச்சின் மூலம் நாம் நரகத்திற்கு செல்ல முடியும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரே ஒரு ஹதீஸ், ஒரு நபிமொழி, நல்ல ஒரு பாடம். இரண்டு மனிதர்கள் இருந்தார்களாம் ஒரு காலத்தில். ஒரு மனிதர் வணக்கசாலியாக இருந்தார். அவருடைய இன்னொரு நண்பர் வணக்க வழிபாட்டில் சிறிது பொடுபோக்குடையவராக இருந்தார். வணக்கசாலியான நண்பர் பலமுறை தன்னுடைய நண்பரிடத்தில் இபாதத்துகளை குறித்து, வணக்கங்களை குறித்து, இஸ்லாத்தை குறித்து, மறுமையை குறித்து பேசிக்கொண்டே போகிறார். பொடும்போக்காக இருக்கிற நண்பர் ஒவ்வொரு கட்டத்திலும் உதாசீனப்படுத்துகிறார். ஒரு கட்டத்தில் சொல்கிறார், பொடும்போக்கான மனிதர், அல்லாஹ் என்ன என்னை கண்காணிக்க உன்னை அனுப்பினான், திரும்ப திரும்ப என்னிடத்திலேயே இதை சொல்கிறே, வேற ஆளே இல்லையா என்று கோபப்பட்டு பேசுகிறார். வணக்கசாலியான அந்த நண்பர் நன்மையை ஏவுகிறோம் ஆனால் இப்படி பேசுகிறார் என்று கோபப்பட்டு அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், நீ மறுமையில் நரகத்திற்குத்தான் செல்லுவா என்று சபிக்கிறார். இரண்டு பேரும் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். வணக்கசாலியை பார்த்து, அல்லாஹ் நான் மறுமையில் அவனை மன்னிக்க மாட்டேன் என்று உனக்கு யார் சொன்னார் என்று அல்லாஹ் கேட்பான். ஆகவே நான் இப்பொழுது அவனை மன்னித்தேன், அவன் சொர்க்கவாசி, நீ நரகவாசி என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். நாம் பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை, நாம் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, நாம் பயன்படுத்துகிற வார்த்தையின் மூலம் ஏற்படுகிற விபரீதங்கள், அதற்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம் இந்த குழப்ப சம்பவங்கள். அன்பார்ந்த சொற்களை, ஒரு தனி மனிதன் இப்னு சபா என்கிற ஒரு தனி மனிதன் சமூகத்தில் ஏற்படுத்திய குழப்பத்திற்கு மூல காரணமாக திகழ்ந்தான். சஹாபாக்கள் மத்தியிலே காழ்ப்புணர்வுகள் உருவாவதற்கு மிகப்பெரிய காரணமாக திகழ்ந்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய மக்களை தூண்டுகிட விடுகிற அளவுக்கு அவதூறுகளையும் பொய்களையும் மக்கள் மத்தியிலே பரப்பினான். அவருடைய நன்மதிப்பை குறைக்கும் விதமாக அவருடைய இபாதத்துகளை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினார்கள். எந்த அளவுக்கு என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு வந்த ஒரு கூட்டத்தை மக்காவில் வைத்து சந்திக்கிறார்கள். எந்த அளவுக்கு
இந்த உத்தம சீலரை குறித்து, அவருடைய நன்னடத்தையை குறித்து, அவரின் மீது மக்கள் மத்தியில் இருக்கிற நன்மதிப்பை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு விஷமத்தனமான பிரச்சாரம் காட்டு தீயை போல எல்லா புறமும் பரப்பப்பட்டிருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அந்த மக்காவிற்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்த மக்களில் எகிப்தை சார்ந்த ஒரு மனிதர், உங்களில் மூத்தவர் யார் என்று இப்னு உமர் தலைமையில் ஹஜ்ஜுக்கு வந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள், அந்த இப்னு உமர் என்பவர் தான் மூத்தவர் எங்களில் என்றார். அவரிடத்திலே போய், தோழரே, நான் ஒன்றை உங்களிடத்திலே விளக்கம் கேட்க விரும்புகிறேன் என்றார். என்ன விளக்கம் என்றார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போரில் பங்கெடுக்காத நபி தோழராமே? ஆமாம். இப்னு உமர் சொல்கிறார், ஆமாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரில் திரும்ப ஓடி வராமே புறமுது காட்டி? இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ஆமாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது அல்லாஹு தஆலா அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தேன் என்று அல்லாஹ் நற்சான்றிதழ் சொன்னானே, அந்த நேரத்தில் அந்த உடன்படிக்கையில் கூட பங்கெடுக்காதவராமே? ஆமாம் என்றார். உடனே இவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம், நாம் சொன்ன எல்லா செய்தியும் உண்மையாக இருக்கிறது என்று. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவைகளுக்கெல்லாம் உனக்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன் என்று அவரை அமர்த்தி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? அவர் ஒரு சொர்க்கவாசி. பத்ரு போரில் அவர் ஏன் கலக்கவில்லை என்று உனக்கு தெரியுமா? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகள். ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், எனது மகள் உடல் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறார், நீ அவருக்கு அருகில் இருந்து பணிவிடை செய், பத்ரு போரில் பங்கெடுத்த நன்மை உமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன காரணத்தினால்தான் போருக்கு செல்லாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாரே தவிர, போருக்கு செல்லாமல், போரை விரும்பாமல், போருக்கு எல்லோரும் தயாராகிற பொழுது ஓடி ஒளிந்தவர் அல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது உனக்கு தெரியுமா என்று பதில் சொல்கிறார். இது உஹது போர். உஹது போரில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ஓடவில்லை, அங்கு ஒரு சம்பவம் நடந்தது. அல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்தீக் அவருடைய தலைமையில் ஒரு மலைக்கு மேல் ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நிறுத்தி இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய மறு உத்தரவு வரும் வரை அந்த மலையிலிருந்து கீழிறங்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார். ஆனால் ஒரு கட்டத்தில் உஹது போரில் எல்லோரும் ஓடுவதை மலைக்கு மேல் இருந்த மக்கள் பார்க்கிறார்கள். எதிரிகள் ஓடுவதை, ஓடுகிற பொழுது கீழே நிறைய குதிரைகள், ஆயுதங்கள், விட்டு சென்ற பெண்கள், குழந்தைகள், அடிமைகள் எல்லோரையும் பார்க்கிறார்கள். நமக்கு எப்படியாவது கனிமத்து பொருள் கிடைக்க வேண்டுமே என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மறு உத்தரவை எதிர்பார்ப்பதற்கு முன்னதாக அந்த மலையில இருந்து கீழே இறங்கி விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் எவ்வளவோ சொல்லி மக்கள் இறங்கினார்கள், ஆனால் திரும்ப வேறு வழியில் வந்தவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள். பெரிய ஒரு சோதனைக்கு மக்கள் உள்ளானார்கள். அந்த நேரத்தில் நிறைய பேர்கள் அந்த உஹது போர்க்களத்தில் ஓடலானார்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார் என்கிற வதந்தி. அப்பொழுது அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி அந்த மக்களை எல்லாம் மன்னித்தான் என்று சொன்னது உமக்கு தெரியுமா? மூன்றாவது அத்தியாயம் 155வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இரண்டு கூட்டத்தார்கள் போரில் சந்தித்த பொழுது சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக போரில் உங்களுக்கு ஒரு சில சோதனைகள் ஏற்பட்டு நீங்கள் புறமுது காட்டி ஓடினீர்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹ் உங்கள் அனைவர்களையும் மன்னித்து விட்டான். அல்லாஹ் உங்கள் அனைவர்களையும் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் சூரத்து ஆலை இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் 155வது வசனத்தை இறக்கி அல்லாஹ் அவர்களை எல்லாம் மன்னித்தான் என்று உனக்கு தெரியுமா என்று சொல்கிறார். மூன்றாவது ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலக்கவில்லை என்பது உண்மைதான், ஆனால் அதுவுடைய தவறான பிரச்சாரத்திற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. காரணம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை எழுதப்படுகிற நேரத்தில் மக்கள் எல்லாம் ஹுதைபியா மக்கள் எல்லாம் மரத்தடியில் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பையத்து செய்கிற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே எங்கே இருந்தார்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் தூதராக மக்காவுக்கு அனுப்பியிருந்தார். மக்காவில் குறைசிகள் 3 நாள் அவரை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவரை சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர் மக்காவில் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அவர் எந்த வகையிலும் பையத் பிரமாணம் செய்ய முன்வர முடியாத சூழ்நிலை உருவானது. ஆகவே நீங்கள் ஒரு சொர்க்கவாசியை குறித்து, அல்லாஹ்வுடைய ரசூலால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட ஒருவரை குறித்து இப்படி தப்பும் தவறுமாக எண்ணாதீர்கள் என்று திருத்தினார். ஏன் நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், அந்த சங்கைக்குரிய
அந்த ஒரு அப்பாவி மனிதராக திகழ்ந்த, எல்லோருடைய நற்சான்றிதழும் பெற்ற அந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய சொந்த இபாதத், சொந்த குணம், அவருடைய நிர்வாகம், அவர் மக்கள் மத்தியின் மீது அவர் மக்கள் மத்தியில் இருந்து அவர் கொண்டிருந்த ஒரு நல்ல எண்ணம், தவறு செய்கிறவளை கூட ஒரு சில நேரத்தில் கண்டும் தானாக மனிதன் என்கிற அடிப்படையில் தவறு செய்திருப்பார், இன்றைக்கல்ல நாளைக்கு திருந்துவார். இப்படியே அவருடைய பெருந்தன்மை நிறைய மனிதர்களுக்கு தவறு செய்ய காரணமாக அமைந்தது. ஒரு தனி மனிதன் இப்னு சபா கொலையை விட கொடுமையாக திகழ்கிற குழப்பத்திற்கு காரணமாக திகழ்ந்தான். நாமும் நம்முடைய வாழ்வில் எந்த வகையிலும் ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத் என்று வரும் பொழுது நம்முடைய நாவுகளை பேண வேண்டும். இல்லை என்றால் நாம் நினைத்தால் கூட ஒரு நண்பர்களை பகைவர்களாக முடியும், ஒரு ஜமாத்தை சீர்குலைக்க முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த நாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதை அடக்கி பேண வேண்டும். இல்லை என்றால் இபாதத்துகள் அழிந்து நாசமாகிவிடும். இழக்கப் போவது இபாதத். இப்படி எங்கு பார்த்தாலும் குழப்பம் நீடித்தது. எந்த அளவுக்கு என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில் ஜும்மா உரை நிகழ்த்துகிற பொழுது மக்கள் இழந்து கூச்சலும் குழப்பமும் போடுகிற அளவுக்கு நிலைமைகள் மோசமானது. பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கலவரக்காரர்கள் அந்த மதீனாவுக்குள் ஏதோ ஒரு வகையில் புகுந்து விட்டார்கள். இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனிமத்து போர், ஹுனைன் போர் என்று நினைக்கிறேன், அந்த போருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லோருக்கும் கனிமத்து பொருள் பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர் எழுந்தார். முஹம்மதே, நீதமாக பங்குவை, அல்லாஹுவை பயந்துகொள் என்றார். சஹாபாக்கள் எல்லாம் திரும்ப பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து நீதமாக நட என்று சொல்கிறானே, அவனை பிடித்தார்கள், கொலை செய்யக்கூட முற்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள், அவனை விட்டுவிடுங்கள், இவன் மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியாக வரப்போகிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். பிறகு அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியில் 50,000-40,000 படைகளை திரட்டி வருகிற வழிகேடர்கள், வழிகட்டு பிரிவு திகழ்கின்ற ஹாரிஜியா என்று சொல்லப்படுகிற வழிகேட்டு பிரிவை சார்ந்த குழுவில் அந்த மனிதன் இருந்ததை இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த சம்பவத்தை பிறகு சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு முஆவியாவுடைய ஆட்சி காலம், யஜீதுடைய ஆட்சி காலம், அப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழரா என்று கேட்டு கொண்டவர்கள் இந்த காரிஜியாக்கள். என்ன காரணம் என்றால் தன்னுடைய கருத்திற்கு உடனடியாக மறுப்பு சொல்கிறவர்கள் சஹாபாக்கள், தங்களுடைய அமைப்பினுடைய கொள்கைக்கு உடனடியாக மறுப்பு சொல்கிறவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய சிஃபத்தை இப்படித்தான் சொன்னான், உங்களுடைய வாதம் பொய்யானது என்று உடனுக்குடனே மறுப்பு தெரிவிக்க வரக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்த காரணத்தினால் சஹாபாக்களை பார்த்து கொள்கிற குழப்பக்காரர்களாக திகழ்ந்தார்கள் ஹாரிஜியாக்கள். அவர்களுடைய முதல் விஸ்வரூபம் தான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அவருடைய முதல் இலக்கு சஹாபாக்களை எந்த மனித சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கொள்கை, நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஜமாத் வலுப்பெறும் என்பதில் ஆணித்தரமாக இருந்தார்கள். ஆகவேதான் குழப்பங்கள் நாளுக்கு நாள் அதிகமானது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை எப்படியாகினும் தீர்த்து கட்ட வேண்டும் என்பதில் மிகப்பெரிய முனைப்போடு இருந்தார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அதற்காக வேண்டி அவர்கள் மதீனாவிலே ஊடுருவிய சரித்திட்ட செயல்பாடுகள் பாண்டசோர்களே நாளுக்கு நாள் அதிகமாகி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அனைத்து பகுதியில் இருக்கின்ற எல்லா கவர்னர்களையும் ஒரு நாள் அவசர ஆலோசனைக்காக வேண்டி மதீனாவுக்கு அழைக்கிறார்கள். எல்லா கவர்னர்களும் வந்து அமர்ந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நாளுக்கு நாள் குழப்பங்கள் அதிகமாகிறது. எங்கு பார்த்தாலும் அவதூறுகள். அரசு முத்திரை தாளை பயன்படுத்தி போலியான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்புகிற கலகக்காரர்கள் அதிகமாகிவிட்டார்கள். இதை எப்படி ஒடுக்குவது என்று ஆலோசனை கேட்டார்கள். ஒரு சில நபித்தோழர்கள், இது அதிகமாகிவிட்டது, ஆரம்பத்திலேயே இதை வேறறுத்திருக்க வேண்டும், மதீனா வரை அவர்கள் ஊடுருவி விட்டார்கள், நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது, ஆகவே அவர்களை எதிர்த்து போரிடுவதுதான் இப்பொழுதுக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய தேவை என்றார்கள். சிறு சிறு ஆலோசனைகள் சொல்லப்பட்டது. கவர்னர்கள் எல்லாம் திரும்ப சென்றார்கள். நிலைமை இன்னும் மோசமானது.
இந்த நேரத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் மக்களை அவருடைய தலைமையில் தான் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வார். மதீனாவில் குழப்பங்கள் அதிகரித்து ஜுமாவுடைய தொழுகையிலேயே எழுந்து நின்று மக்கள் குழப்பங்கள் செய்ய முன்வதை உணர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அழைத்து மக்களுக்கு, நீங்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களே, மக்களை நீங்கள் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லுங்கள் உங்களுடைய தலைமையில் என்றார். மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போனார்கள். இப்னு சபாவினுடைய கழகக்காரர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஹஜ்ஜை தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ரமலான் அவர்களுக்கு பெரிய தடை. காரணம், எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவியில் இருந்த காலம். ரமலானுக்கு பிறகு சவ்வாலுடைய மாதம், துல்காதா ஆரம்பித்து ஹஜ்ஜுடைய மாதம் வந்தவுடன் மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தலைமையில் ஹஜ்ஜுக்கு சென்றதை நல்ல ஒரு சாதகமாக பயன்படுத்தினார்கள் கழகக்காரர்கள். எல்லோரும் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி புறப்பட்டு செல்லும் வரை தாமதமாக இருந்து அதற்கு பிறகு உடனடியாக போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டையே போய் முற்றுகையிட்டு விட்டார்கள். முற்றுகை என்றால் வெளிவராத அளவுக்கு அல்ல, அவருடைய வீட்டை சுற்றி பெரிய அளவில் முற்றுகையிட்டு அவரை துல்லியமாக கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். மக்கள் மத்தியில் ஏதாவது ஆதரவு தேடுகிறாரா, தன்னுடைய அனுதாபத்தை சொல்லி ஏதாவது ஆள் சேர்க்கிறாரா, நமக்கு எதிராக ஏதாவது கலக காரியங்களில் எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுகிறாரா என்றெல்லாம் மிக துல்லியமாக ஆள் வைத்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள். தொழும் பொழுது பக்கத்திலே போய் நின்று தொழுகிற அளவுக்கு கலகக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த நிலையெல்லாம் பார்க்கிறார். ஒரு நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், மஸ்ஜித் நபவி அல்லாஹ்வுடைய தூதரால் கட்டப்பட்ட பள்ளி, அந்த பள்ளியிலிருந்து இஸ்லாம் உலகெங்கும் பரவியது. அந்த பள்ளியினுடைய விஸ்தீர்ண பணிக்காக வேண்டி கூட தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்த அந்த மா மனிதருக்கு மஸ்ஜித் நபவியில் கூட தொலை செல்ல முடியாத அளவுக்கு கழகக்காரர்கள் தடை விதித்தார்கள் என்பான சொல்கிறார். பள்ளிக்கு கூட தொலை செல்ல முடியாத நிலைமை. உடனே தன்னுடைய மெய்காப்பாளரை அழைத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜிலே இருக்கிறார்கள், அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தை ஹஜ்ஜிலே இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்கள் அவசரமாக வாசித்து காட்ட வேண்டும் என்றார். கடிதத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் குறிப்பிட்டார், நீங்கள் நீதமாக நடங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்து வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடுங்கள், நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடங்கள், மறுமைதான் நமக்கு முக்கியம், மதீனத்து மண்ணில் இரத்தம் சிந்துவதை 1% கூட நான் அனுமதிக்க முடியாது, அதை நான் வெறுக்கிறேன். கலவக்காரர்களை எதிர்த்து எங்கு வேண்டுமானாலும் போர் தொடுக்கலாம், ஆனால் மதீனாவில் கலவரக்காரர்களை எதிர்த்து போர் தொடுப்பதை 1% கூட நான் விரும்ப மாட்டேன். நான் உங்களுக்கு எழுதிய இந்த கடிதத்தின் மூலம் உஸ்மானை பாதுகாக்க எல்லோரும் வாருங்கள் என்று 1% கூட நான் எழுத மாட்டேன். மார்க்கத்தை பாதுகாக்க வாருங்கள், மார்க்கம் எங்கு அழிந்து போய் விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அந்த அளவுக்கு கலகக்காரர்கள் பொய்களையும் அவதூறுகளையும் இஸ்லாத்தின் பெயரால் கூட இந்த அரசின் மீது எல்லா வகையிலும் கலகக்காரர்கள் திட்டமிட்டு அவதூறுகளையும் பொய்களையும் பரப்புவதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று தபாலில் எழுதியிருந்தார். தபால் வாசிக்கப்பட்டது மக்கள் மன்றத்தில். ஹஜ் முடிந்தவர்கள் திரும்ப வருவதற்குள் நிலைமை தலைகீழாக மாறியது, அது வேறு விஷயம். பள்ளிக்கு கூட செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டவுடன் மீண்டும் எல்லா கவர்னர்களுக்கும் தபால் எழுதுகிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தோழர்களே, நம்முடைய தோழமை என்னவென்று உங்களுக்கு தெரியும், நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஆட்சியின் பொழுது நீதமற்ற முறையில் நான் நடந்தேன் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்படி ஏதாவது ஒரு புகார் இருந்தால் என் மீது நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய கவனத்திற்கு அதை கொண்டு வாருங்கள் என்று நான் கேட்டு பார்க்கிறேன். ஆனால் கழகக்காரர்கள் என்னிடத்திலே நேரடியாக வந்து புகார் சொல்ல அவர்கள் மறுக்கிறார்கள் என்று தபாலில் எழுதுகிறார். என்னால் தன்னுடைய சொந்த வாழ்வில் நீதி செலுத்துகிற பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இவனு சபாவோடு சேர்ந்து கழகத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். நிற்கும் என்பதை நிலைநாட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று தபால் எழுதுகிறார். இது என்னுடைய உயிருக்கு பயந்தல்ல, நான் இறப்பதையே விரும்புகிறேன். காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்த ஒரு மாமனிதர் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாசகத்தை பாருங்கள், நான் சஹீதாவதை விரும்புகிறேன், என்னுடைய மரணத்தை தடுக்க உங்களை அழைக்கவில்லை, என்னை பாதுகாக்க உங்களை அழைக்கவில்லை, உங்களுடைய போர் வீரர்கள் மதீனாவுக்குள் வர வேண்டும், ரத்தம் சிந்துவதை தடுக்க வேண்டும், கலகக்காரர்களை அமைதியோடு நின்று நிறுத்தி தம்முடைய போர் தளபதிகளை கொண்டு வந்து நிறுத்தி கலகக்காரர்களை வேறு இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். நாடு கடத்தப்பட வேண்டும் அவர்கள்,
அல்லாஹ்வுடைய பள்ளி தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். கடிதத்தை எல்லோரும் பார்த்து எல்லோரும் மதீனாவை நோக்கி வந்தார்கள். வருவதற்குள் நிலைமை வேறாக மாறிவிட்டது. ஹஜ்ஜிலிருந்து திரும்ப வருவதற்குள் இவருடைய இலக்கு உஸ்மானை கொல்ல வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா ஊர்களுக்கும் எல்லா கவர்னர்களுக்கும் தபால் எழுதுவதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உடனே கலகக்காரர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். உஸ்மான் வீட்டை கடுமையாக முற்றுகையிட்டார்கள். கவர்னர் ஒவ்வொரு பகுதிகளில இருந்தும் ராணுவம் புறப்பட்ட செய்தி இப்னு சபாவுக்கு தெரிகிறது. ஹஜ்ஜிலிருந்து மக்கள் ஹஜ் முடித்து ஏழு கிரியைகளை முடித்து அரஃபா, மினா, முஸ்தலிபாவில் செய்ய வேண்டிய காரியங்களை முடித்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவருடைய தலைமையில் மக்கள் இங்கிருந்தும் திரும்ப வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி இந்த இரண்டு படையும் மதீனாவுக்குள் வருவதற்கு முன்னதாகவே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்றாக வேண்டும் என திட்டம் தீட்டி வீட்டை கடுமையாக முற்றுகையிட்டு விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய அவர்களுக்கு வெளியிலிருந்து உணவு செல்லக்கூடாது. அவருக்கு வெளியிலிருந்து உணவு செல்லக்கூடாது. பட்டினி போட்டு சாகடிக்க வேண்டும். அவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது. தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் ஒரு சொர்க்கத்து வாசி தன்னுடைய வீட்டில் பாராளுமன்றத்தில் தலைமைச் செயலகம் மதீனாவினுடைய தலைமைச் செயலகத்தில் முற்றுகையிடப்பட்டு வீட்டுக்குள் இருக்கிறார். கதவை திறக்க முடியாத சூழ்நிலை. எல்லா கலகக்காரர்களும் வீட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் வந்து நின்று கொண்டு சப்தம் போட்டு பதவியிலிருந்து ராஜினாமா செய். ஒரு தூதரை அனுப்புகிறான் இப்னு சபா. அந்த தூதர் போய் என்ன பேசுகிறார் தெரியுமா? மூன்று கோரிக்கையை முன்வைக்கிறார். ஒன்று, உங்களால் தீர்ப்பு சொல்லி பாதிக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். உஸ்மான் அவர்கள் சொல்கிறார், அப்படி ஒருவர் இருந்தால் என்னிடத்தில் நேரடியாக கூட்டி வா, நான் தயக்கம் இல்லாமல் மன்னிப்பு கேட்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி அது முடியாது. இரண்டாவது, ஒரு ஒட்டகத்தை தருகிறேன், யாருக்கும் தெரியாமல் எங்களுடைய பாதுகாப்போடு மக்காவுக்கோ ஏதாவது நாட்டுக்கோ ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள். அதுவும் முடியாது. அல்லது நீங்களாகவே முன் வந்து உங்களுடைய பதவியை மக்கள் மத்தியிலே நீங்கள் ஒப்படைத்து நீங்கள் பதவி விலகுங்கள். அதுவும் முடியாது. உங்களுடைய ஒரு சில நபர்களுக்காக வேண்டியோ, உயிருக்கு பயந்தோ, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமூக மக்கள் ஆலோசனை செய்து தந்த பொறுப்பை உங்களுக்காக வேண்டி அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு ஒழிக்க முடியாது என்று அதையும் மறுத்தார். வெளியே சென்றான். நிலைமை மேலும் மோசமானது. இந்த நேரத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கிற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாளிகையில் இருந்து கொண்டு அந்த மக்களை பார்த்து சொன்ன ஒரு சில சம்பவத்தை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். மக்களே, எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தருவதை நீங்கள் தடுக்கின்றீர்களே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னுடைய சொந்த பணம் 20,000 திரகத்தை நான் வைத்து உங்களுக்கு நான் மதீனாவில் யூதர்களிடமிருந்து ஒரு கிணறு வாங்கி தந்தவன் நான் என்னுடைய கிணறில இருந்து தண்ணீர் எடுப்பதை கூட நீங்கள் தடுக்கின்றீர்களே, இது நியாயமா என்றார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் அந்த வீட்டை முற்றுகையிடப்பட்டிருக்கும் பொழுது முஹம்மது இப்னு அபூபக்கர் சித்திக் அவருடைய மகன் எதற்காக வேண்டி தீர்ப்பின் மூலம் பாதிக்கப்பட்டார் என்பதற்காக வேண்டி வீட்டுக்குள் புகுந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய தாடியை பிடிக்கிறார். வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது, என்னதான் கலகக்காரர்கள் சூழ்ந்தாலும், என்னதான் கலகக்காரர்கள் வெறியாட்டம் போட்டாலும், உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய நெருங்க எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருந்தது. அவரை கை நீட்டி அடிக்கவோ, அவரை ஏதாவது ஒரு பலப்பிரயோகம் செய்யவோ முன்வர எல்லோரும் தயங்கினார்கள். ஆனால் இந்த முஹம்மது இப்னு அபூபக்கர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகன் மட்டும் ஏதோ ஒரு வகையில் ஆத்திரப்பட்டு, மனிதன் தானே, போய் தாடியை பிடித்திருக்கிறார். அபூபக்கர் சித்திக் அவருடைய மகனை பார்த்து, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் உண்டு, மகனே நான் யார் தெரியுமா? உம்முடைய தந்தை அபூபக்கரோடு தோழமை கொண்டவன் நான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகன் நான். சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்டவன் நான். என்னை நீ கொலை செய்ய முற்பட்டு வந்திருக்கிறாயே, அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உம்முடைய தந்தையினுடைய பாரம்பரியத்திற்கு அல்லவா அது ஒரு இலக்கு. நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லிட்டு என்னை நீ கொல், இது நியாயமா என்றார்கள். அவருடைய பேச்சு, அவருடைய அந்த வார்த்தை அவரை பெரிய அளவில் பாதித்தது. அவர் உடனே தௌபா செய்து வந்த வழியை நோக்கி ஓடிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள்
கலகக்காரர்கள் வெளியே நிற்கிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், இவர் உண்டுமா அந்த கூட்டத்தில், அவர் உண்டுமா இந்த கூட்டத்தில், இன்னார் உண்டா அந்த கூட்டத்தில், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நான் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன தவறை செய்தாலும் நீங்கள் நிரூபித்தால் நான் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன், ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படாமல் அநியாயமாக ஒரு உயிரை கொல்ல முன்வந்தீர்களே, இது நியாயம்தானா என்று நியாயம் கேட்கிறேன் உங்களிடத்தில் என்றார்கள். அன்றைக்கு நோன்பு வைத்திருந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நோன்பு வைத்து பசியின் கொடுமை காரணமாக நீரருந்த கூட இல்லாத நேரத்தில், அசருடைய நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அயர்ந்து உறங்குகிறார். அந்த நேரத்தில் ஒரு கனவு காண்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்துள்ள ஒரு கனவு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மானே இன்று நோன்பு திறக்க நீ என்னோடு வருவாய் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முன் அறிவிப்பு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள், நமக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டது, நமக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டார்கள். கலகக்காரர்கள் இந்த முஹம்மத் இப்னு அபுபக்கர், அந்த உமர் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வார்த்தையை கேட்டு மனம் திருந்தி வெளியே வந்ததை பார்த்து எங்கே அவரின் மூலம் மக்கள் மாறிவிடுவார்களோ என்பதை உணர்ந்து சட்டென வீட்டுக்குள் புகுந்து அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கொலை செய்தது மட்டுமல்ல, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கோரமாக சிதைக்கப்பட்டார்களோ அதே போல இவருடைய உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு கலகக்காரர்கள், குறிப்பாக காரிஜியாக்கள், கலகக்காரர்கள் அவரின் மீது பெரிய ஆயுத தாக்குதல் நடத்தினார்கள். மனைவிகள் எல்லாம் கதறி அழுதார்கள். உதவிக்கு வாருங்கள், வெளியே இருக்கிற தோழர்களை எல்லாம் அழைத்தார்கள். மனைவிமார்கள் சப்தம் போட்டு அழுவதை பார்த்தவுடன் கலகக்காரர்கள் உயிர் போனதை உணர்ந்து வெளியே சென்று விட்டார்கள். மூன்று நாள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய உடம்பு வீட்டிலே இருந்திருக்கிறது. அடக்க கூட சம்மதிக்கவில்லை அவர்கள், அடக்க கூட அவர்கள் சம்மதிக்கவில்லை. மக்காவில் இருந்து ஹாஜிகள் திரும்ப நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, கவர்னருடைய ஒவ்வொரு பகுதியில இருந்தும் ராணுவ வீரர்கள் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கெல்லாம், ராணுவ தளபதிகளுக்கெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடன் அவரவர்கள் அவருடைய பகுதிகளுக்கே திரும்ப சென்று விட்டார்கள். காரணம், அந்த இடத்தில் ரத்தம் சிந்துவதை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதிக்காத காரணத்தினால் வந்தவர்கள் திரும்ப சென்றார்கள். அடக்கம் செய்யப்பட்டது கூட பக்கீ கபரஸ்தானில் அடக்க விடவில்லை. பக்கீயில் உஹது போரில் அடங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் குடும்பத்தார்கள் அடக்கப்பட்ட பக்கீ கபரஸ்தானில் கூட அடக்க சம்மதிக்கவில்லை. பொது மைய வாடியில் கொண்டு போய் அடக்குங்கள் என்றார்கள். முஆவியுடைய ஆட்சி காலத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடக்க ஸ்தலத்தை ஒட்டி எல்லா முஸ்லிம்களும் கபரஸ்தானை உருவாக்கி கொண்டார்கள் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம் என்பார் ரசூல்களை. ஆகவே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை இந்த இடத்தில் எந்த அளவுக்கு உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அவர் கூறிய முன்னறிவிப்பு ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்ந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது. ஒன்று, உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுவார், அவர் சஹீதாக்கப்படுவார் என்கிற முன்னறிவிப்பு. அதே போல உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் சஹீதாக்கப்படுவார் என்கிற முன்னறிவிப்பு. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் கலகக்காரர்களால் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படி உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு ஆயத்தை நினைவுபடுத்துகிறான். திருக்குறானில் 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்கும் பொழுது, அந்த என்னதான் இருந்தாலும் சஹாபாக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க கூடாதே, அல்லது இவருமா இந்த பிரச்சனையில் ஈடுபட்டார், இது நியாயமில்லையே என்றெல்லாம் சஹாபாக்களை குறித்து நமக்கு ஒரு தப்பும் தவறுமான எண்ணம் வந்துவிடக்கூடாது. காரணம், அவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள், இறந்து போய் விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரே காரணத்திற்காக, சொர்க்கவாசி என்ற காரணத்திற்காக, நாட்டு ரகசியம் கூட அனுப்பப்பட்ட நேரத்தில் கையும் காலுமாக பிடிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டார் என்பது வரலாறு சொல்கிறது. ஆகவே சஹாபாக்களை குறித்து சர்ச்சை செய்ய நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. 59வது அத்தியாயம் 10வது வசனம், அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். யகூலூன ரப்பனா, யகூலூன ரப்பனா அஃஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ்வே, எங்களையும் ஈமான் கொண்ட மக்களையும் நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். ولا تجعل في قلوبنا الا للذين امنوا ربنا انك رؤوف الرحيم. அல்லாஹ்வே, எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து போன அவர்கள் காரியத்தை குறித்து
எங்களுடைய உள்ளத்தில் குரோதத்தையோ வெறுப்பையோ அல்லாஹ்வே நீ உண்டாக்காதே. எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து போன நல்லவர்களை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தாதே. யா அல்லாஹ், நீயே பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறான். அல்லாஹ் ஒரு இடத்தில் நம்ம இடத்திலே கேட்கிறான் ஒரு கேள்வி, அதே திருக்குறானுடைய 59வது அத்தியாயத்தின் 18வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் நம்ம இடத்திலே கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தக்குல்லா, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிஅதின், அந்த நாளுக்காக வேண்டி உங்களிடத்தில் என்ன நற்கருமங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பாருங்கள். நீங்கள் உலகத்தில் செய்கிற கலகம், உலகத்தில் செய்கிற குழப்பம், உலகத்தில் செய்கிற தவறான செயல்பாடுகள், இவைகளை குறித்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அந்த நாளுக்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை மட்டுமே நீங்கள் யோசியுங்கள். வத்தக்குல்லா, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் கருமையான ஒரு வாசகத்தை சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலகக்காரர்களுக்கு, அவதூறுகளை பரப்பக்கூடிய மக்களுக்கு, மக்கள் மத்தியிலே புறம் பேசி திரிகிற மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் மூமினான ஒரு அடியானை அவனுடைய குறையை பின்தொடர அவன் ஒரு எட்டு எடுத்து வைக்கிறானோ அப்பொழுதே அல்லாஹ் அவனையும் அறியாமல் அவனை பின்தொடர்கிறான். இவன் இந்த மூமினை பின்தொடர்ந்து அவனுடைய அந்தஸ்தை, அவனுடைய அழைப்பு பணியை, அவனுடைய நன்மதிப்பை, அவனுக்குரிய அந்தஸ்தை, அவனுடைய மானத்தை, அவனுடைய மரியாதையை பாழ்படுத்த இவன் முயற்சி செய்ய அல்லாஹ் அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறான். இறுதியில் அவன் ஒரு வீட்டுக்குள் பூட்டி இருந்தாலும், அது இரவாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா பூட்டிய வீட்டிலே இருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, இப்படி கலகம் புரியவோ, புறம் பேசவோ, அவதூறு பேசவோ, நாவை அடக்கி சமூகத்தில் பயன்படுத்தாமல், நாவை பேணி நடக்காமல் வாழ்ந்தாலோ அல்லாஹ் என்ன செய்வானாம், அவனை அல்லாஹ் மறக்க செய்து விடுவான். நான் யார் என்று எனக்கு தெரியாது, நான் எப்பொழுதும் பிறரை பற்றியே ஆய்வு செய்து செல்லும் பொழுது அல்லாஹ் என்னையே எனக்கு மறக்க செய்கிறான். நான் என்னை மறக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அதை அல்லாஹ் 59வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல தகுனு கல்லதீன ஃபஸுல்லாஹ ஃபன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹுவை மறந்தவர்களைப் போல நீங்கள் ஆகி விடாதீர்கள். நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். நீங்கள் அல்லாஹுவை மறந்தால் நசுல்லாஹு ஃபன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ் உங்களிடமிருந்து உங்களை மறக்க செய்வான். நீங்கள் உங்களை மறந்தாலோ நீங்கள் வழிகேட்டிற்கு சென்று விடுவீர்கள், அல்லாஹ்வுடைய வேதனைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இவருடைய வாழ்க்கை வரலாறில் இருந்து கிடைக்கக்கூடிய பாடம், கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்று நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக. வாஹிர தௌவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.